ஓ நமச்சிவாய நாராயணா, நாதந்தால் வாழ்க. யூடியூப் அன்பர்களே காலை வணக்கம். உங்கள் ஆராய்ச்சி ஜோதிடர் கோமிநாயகத்தின் அதிசார குருபெயர்ச்சி. அதிசாரமாக மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு குருபெயர்ச்சாகிறார். இந்த அதிசார குருபெயர்ச்சினால் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன் நடக்குது அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். அதே மாதிரி தனுசு ராசிக்கு, அந்த வரிசையில் தனுசு ராசிக்கு அதிசார குருபெயர்ச்சி என்ன பலன் நடக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ பதிவில் பார்க்கும். மகர ராசியிலிருந்து குரு பகவான் அதிசாரமாக 4/6/2021 முதல் 16/9/2021 வரை சுமார் 5.5 மாதம் வரைக்கும் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு குரு பகவான் அதிசாரமாக பெயர்ச்சாகிறார். அதிசார பெயர்ச்சிங்கிறது முன்னோக்கி செல்கிறது. ஒரு 5.5 மாதம் கும்பராசியில் இருந்துட்டு அடுத்த திரும்பியே மகர ராசிக்கு வந்துடுவார். தனுசு ராசி அன்பர்களே, இதுவரைக்கும் 2ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் ஒரு 5.5 மாத காலமாக அதிசாரமாக 3ஆம் இடத்துக்கு பெயர்ச்சாகிறார். ஸோ 2ஆம் இடங்கிறது தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்துக்கு உங்கள் அதிபதியான குரு பகவான். தனுசு ராசிக்கு அதிபதியே குரு பகவான் தான். குடும்பம், தனம், வாக்குஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானம், இளைய சகோதர சகோதரி ஸ்தானத்துக்கு பெயர்ச்சாகிறார். தனுசு ராசி அன்பர்களே, சுமார் 6 மாத காலமாக உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். 2ஆம் இடத்தில் குரு இருக்கிறது அற்புதமான இடம். குடும்பம் நல்லாயிருக்கும், கல்யாணம் முடிஞ்சிருக்கும், கல்யாணம் முடிஞ்சவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடச்சிருக்கும், மனைவி மூலம் ஒரு நல்ல வருமானம் கிடச்சிருக்கும், இல்லறம் இனிமையாக இருந்திருக்கும், தன வரவு, தனத்துக்கார குரு பகவான் நிறைய தொழிலை கொடுத்து நிறைய வருமானம் தந்துட்டுருப்பார். 2ஆம் இடம் மகரத்தில் இருந்த குரு பகவான் ரொம்ப அற்புதமான இடம். தனம், பொருள், வாக்கெல்லாம் நல்லபடியாக உங்களுக்கு கொடுத்த குரு பகவான். 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்துக்கு போகிறனால இந்த குருபெயர்ச்சி, அதிசார குருபெயர்ச்சி, ஒரு 5.5 மாதம் உள்ள குருபெயர்ச்சி, சுமாரான குருபெயர்ச்சி, இதுவரைக்கும் நல்லா இருந்த குருபெயர்ச்சி இன்னும் கொஞ்சம் முயற்சி எடுத்தால் தான் எந்த காரியங்களும் நடக்கிறோம். தனுசு ராசி அன்பர்களே, இதுவரைக்கும் ஈஸியாக பொருள் சம்பாத்தியம் பண்ணீங்க, குடும்பத்தில் நல்ல சந்தோஷம் இருந்தது, குடும்பத்தில் ஒரு குதூகலப்பு, மனைவி மூலம், குழந்தைகள் மூலம் ஒரு நல்ல ஒரு சுப நிகழ்ச்சிகள். இப்போ 3ஆம் இடத்துக்கு போகிறனால கொஞ்சம் சின்ன தடுமாற்றம், சின்ன விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சங்கடங்கள் நடக்க வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 3ஆம் இடம் குருபெயர்ச்சி வந்து அவ்வளோ விசேஷமான குருபெயர்ச்சி இல்லை. நீங்கள் சீக்கிரத்தில் சின்ன விஷயத்துக்குமே கொஞ்சம் பாடுபடணும், அதிகமாக முயற்சி எடுக்கணும். தனத்துக்கு காரணமாகிய குரு பகவான் 3ஆம் இடத்துக்கு பெயர்ச்சாகிறதுனால நீங்கள் முயற்சி எடுத்தால் மட்டும்தான் இனிமேல் கொஞ்சம் பணம் வரவு அதிகமாக இருக்கும். குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும், மனைவி கூட கொஞ்சம் பிரச்சனை இருக்கும், அதனால் மனைவிட்ட கொஞ்சம் அனுசரித்து அரவணைச்சி போய்கிடுங்க. குழந்தைகள்கிட்ட அதிகமாக பேசாதீங்க, யார்ட்டையுமே அதிகமாக கடன் கொடுக்காதீங்க, கொஞ்சம் பேச்சை குறைச்சிட்டிங்க அப்படின்னா ஓரளவு நன்மையே. 2வது 3ஆம் இடத்துல போகிறனால கொஞ்சம் முயற்சிகள் அதிகமாக எடுக்க வேண்டியிருக்கும். ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்கள் 1 தடவைக்கு 2 தடவை அலைஞ்சி திரிஞ்சு முயற்சி எடுத்தால் தான் அந்த காரியம் சாதிக்க முடியும். இளைய சகோதரர் சகோதரியின் மூலம் சின்ன சின்ன பிரச்சனை வரும், பெரிய லெவலில் பிரச்சனை வராது, பயப்பட வேண்டாம். தனுசு ராசி அன்பர்களே, இதுவரைக்கும் இருந்த சகோதர சகோதரிகள் இருந்த நட்புகள் எல்லாமே கொஞ்சம் லேசாக சின்ன சறுக்குகள் வர வாய்ப்பு இருக்குது. அதை நீங்கள் பெரிய லெவலில் பிரிவினை பண்ணாமல், பெரிய லெவலில் பிரச்சனை வராமல் அது பார்த்துக்கிறது உங்களுடைய பொறுப்பு. 3ஆம் இட குருபெயர்ச்சியில் இருக்கும் குரு பகவான், கும்பராசியில் இருக்கும் குரு பகவான் இருக்கும் இடத்தை விட தம் பார்க்கும் இடம் ரொம்ப அருமையான பார்வை. 3 பார்வையாக 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வையாக பார்க்குறார். இந்த 3 பார்வையாக பார்த்து சில ராசியை பலப்படுத்துவார். அது என்னன்னு பார்க்கும்னா, கும்பராசியில் இருக்கும் குரு பகவான் தாம் 5ஆம் பார்வையாக மிதுன ராசியை பார்க்குறார். மிதுன ராசி வந்து உங்களுக்கு வந்து 7ஆம் வீடு. 7ஆம் வீடுங்கிறது கலத்திரஸ்தானம், மனைவி ஸ்தானம், மனைவி வழி கூட்டாளிகள், தொழில் வழி கூட்டாளிகளுக்கு உள்ள அமைப்பான இடம் 7ஆம் இடம். இந்த 7ஆம் இடத்தை குரு பகவான் தாம் கும்பராசிலிருந்து 5ஆம் பார்வையை பார்க்குறதுனால அந்த இடம் பலப்படுது. இதுவரைக்கும் திருமணம் ஆகவில்லை, முயற்சி எடுத்தேன் அப்படின்னா தனுசு ராசி அன்பர்களே உங்களுக்கு திருமணம் கைகூடி வரும். திருமணம் பாக்கியம் கண்டிப்பாக கூடும். குரு பார்வை இருக்கனால கல்யாணம் ஆகாத பாக்கியங்கள்
வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தொழில் வழி கூட்டாளிகள் சின்ன சின்ன பிரச்சனை பண்ணாங்க அப்படின்னா இது எல்லாமே இனிமேல் சரியாயிரும். தொழிலில் நல்ல கூட்டாளிகள் கிடைப்பாங்க, பங்குதாரர்கள் கிடைப்பாங்க, அது மூலம் நிறைய லாபங்கள் உங்களுக்கு வர வாய்ப்புகள் இருக்குது. கல்யாணம் நடக்கும், கல்யாணத்துக்கு முயற்சி செஞ்சீங்க இதுவரை நடக்கலைன்னா கண்டிப்பாக கல்யாண பேச்சு எடுங்க. அந்த முயற்சி குரு பகவான் பார்க்குற இடத்தை பார்த்து ஏழாம் இடத்தை பார்க்குறனால அந்த கல்யாண முயற்சிகள் நல்லாயிருக்கும். அதே குரு பகவான் தான் கும்பராசியிலிருந்து ஏழாம் பருவியாக சிம்ம ராசியை பார்க்குறார். சிம்ம ராசி வந்து உங்களுக்கு ஒன்பதாம் இடம், பாக்கிய ஸ்தானம், தந்தை ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒன்பதாம் இடத்து ஸ்தானத்தை குரு பகவான் தம் ஏழாம் பார்வையாக பார்க்குறனால ஒன்பதாம் இடம் பலப்படுது, பாக்கியம் நல்லா இருக்குது. இது வரைக்கும் இறைவனுடைய அருள் உங்கள் மேலே இருக்குது. தனுசரி சன்பரிலே இறைவனுடைய பாக்கியம், தந்தை வழி உறவுகள், தந்தை மூலம் நட்புகள், தந்தை மூலம் உங்களுக்கு லாபங்கள், பூர்வீக சொத்துகள், தந்தை மூலம் வழியில் பூர்வீக சொத்துக்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தந்தையை சரியாக பயன்படுத்திக்கிடுங்க. தந்தை மூலம் உங்களுக்கு உதவிகள் நிறைய இருக்குது. ஏன்னா குரு பகவான் தாம் ஏழாம் பார்வையாக சிம்மராசியை பார்க்குறது, தனுசு ராசி அன்பர்களே அது ஒன்பதாம் இடமாங்கிறது பாக்கியத்தை பார்க்குறது ரொம்ப அற்புதம். பூர்வீக சொத்தில் எதுவும் பிரச்சனை இருந்ததுன்னா அந்த வில்லங்கள் சரியாயிரும், அந்த சொத்து உங்கள் கைக்கு வரும். தந்தை மூலம் பொருள் உதவி, தந்தை உறவினர் மூலம் பொருள் உதவி எல்லாமே ஓரளவு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவே கும்பராசியில் இருக்கும் குரு பகவான் தாம் ஒன்பதாம் பார்வையாக துலாம் ராசியை பார்க்குறார். துலாம் ராசிங்கிறது உங்களுக்கு தனுசு ராசி அன்பர்களே அது பதினோராம் இடம். பதினோராம் இடம் வரும் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடமான துலாம் ராசியை குரு பகவான் பார்க்குறனால அந்த இடம் பூரம் பலப்படுது, அந்த இடத்துடைய ஆதிபத்தியம் கூடுது. பதினோராம் இடம்ங்கிறது லாபஸ்தானம், அபிலாசைகள், நாம் நினைத்ததை அடையக்கூடிய இடங்கள் பதினோராம் இடம். எதை தொற்றாலும் வெற்றி, எந்த முயற்சி எடுத்தாலும் வெற்றி, கவலைப்பட வேண்டாம். குரு பகவான் தாம் பதினோராம் இடத்தை பார்க்குறனால பதினோராம் இடத்தில் உள்ள ஆதிபத்தியம் உள்ளே வெற்றி கிடைக்கும். எல்லா முயற்சிகளும் வெற்றி, திருமண முயற்சி வெற்றி கிடைக்கும், தொழிலில் முயற்சி எடுங்க, கூடுதல் வருமானம் கிடைக்கும், நண்பர்கள் எல்லாமே நல்ல நண்பர்களாக இருப்பாங்க, கடன் அடைபடும், கடனாளிகள் எல்லாம் ஒதுங்கி போவாங்க, பகைவர்கள் இதுவரைக்கும் பிரச்சனை பண்ணி கொண்டு வந்த பகைவர் எல்லாமே அடங்குவாங்க. அது பதினோராம் இடத்தை பார்க்குறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது, ரொம்ப நல்லாயிருக்கும். தனுசு ராசி அன்பர்களே குரு பகவான் தான் மூணு இடங்களை பார்த்து பலப்படுத்துகிறார், அதனால் கவலைப்பட வேண்டாம். இருந்தாலும் மூணாம் இடத்துக்கு அதிசார குருவேச்சு ஆகிறனால ரெண்டாம் இடத்தில் இருந்த குரு பகவான் தனம் வாக்கு குடும்பத்தை பொதுவாக தனம் தனங்காரன குரு பகவான் நிறைய வருமானத்தை கொடுத்துருப்பார், ஒன்றுக்கு நிறைய பொருள் உதவியை செஞ்சுருப்பார். ஆனால் இந்த மூணாம் இடத்துக்கு போகிறனால இப்போ அந்த பொருள் உதவி தனம் வந்து கொஞ்சம் குறையும். மூணாம் இடத்துல போகிறனால அந்த முயற்சி ஸ்தானத்துக்கு போகிறனால குரு பகவான் மூணாம் இடம் சிறப்பில்லாத இடம், கொஞ்சம் அதிகமாக நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டியிருக்கும், சில காரியங்களை நீங்கள் விட்டு கொடுத்து போக வேண்டியிருக்கும். ஏன்னா மூணாம் அஞ்சரை மாதம் இந்த கும்பராசியில் இருக்கிறது அவ்வளோ விசேஷமாக இல்லை, அதனால் நீங்கள் கொஞ்சம் முயற்சி அதிகமாக எடுக்க வேண்டியிருக்கும். இளைய சகோதர சகோதரிகிட்ட நீங்கள் கொஞ்சம் பகைமை வர வாய்ப்புகள் இருக்கிறனால அவங்ககிட்ட கொஞ்சம் பேச்சை குறைச்சிருங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா இந்த அஞ்சரை மாத குரு பெயர்ச்சி பெரிய அளவில் உங்களுக்கு பாதிப்பு இருக்காது. தனுசு ராசி நண்பர்களே குரு பகவான் பார்க்கும் இடத்தை பார்த்து பலமாக பார்க்குறார். உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்குறார், ரொம்ப அற்புதம், திருமணம் நடக்கும். உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறார், தந்தை வழி பாக்கியங்கள், இறைவன் அருள் எல்லாமே ரொம்ப அருமையாக நடக்கும். உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்தை பார்க்குறார், பதினோராம் இடங்கிற லாபஸ்தானம், நீங்கள் எது நினைக்கீங்களோ அதை அடைய முடியும். ஸோ குரு பகவான் தான் மூணு பார்வையாக பார்த்து உங்கள் ராசியுடைய மூணு இடங்களையும் பலப்படுத்துவார், நல்லாயிருக்கும். இருந்தாலும் மூணாம் இடத்துக்கு போகிறனால நீங்கள் கூடுதல் முயற்சி எடுக்க வேண்டியிருக்கும். இனிமேல் பணவரவுக்கு, தொழில் தொடங்க எல்லாத்துக்குமே கூடுதல் முயற்சி எடுத்தால் மட்டும்தான் இந்த காரியங்கள் கொஞ்சம் வெற்றியடைய வாய்ப்பு உண்டு. ஒரு அஞ்சரை மாதம் மட்டும் குரு பகவான் கும்பராசியில் இருப்பார், திருப்பி உங்கள் இரண்டாம் இடத்துக்கே மகர ராசிக்கே வந்துடுவார். இந்த அஞ்சரை மாத காலமும் கொஞ்சம் கவனமாக இருங்க, கொஞ்சம் கூடுதலாக முயற்சி எடுங்க, கூடுதலாக உழைங்க, கொஞ்சம் பணம் வரவுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் அழுத்திக்கிடுங்க. அப்படின்னா தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி, வணக்கம்.